ஐயா முன்னாடி நீங்க சேரலாம். எல்லோருக்கும் என்னுடைய வணக்கத்தை முதற்கு தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு நம்முடைய தமிழ் தேசிய தலைவர் மேதகு பிரபாகரன் அவர்களை பற்றிய ஒரு உண்மை அறிவிப்பினை ஈழத்திற்கவிஞன் நம்முடைய காசி ஆனந்தன் அவர்கள் முன்னிலையில் மற்றும் பல்வேறு தலைவர்கள் முன்னிலையில் நான் அறிவித்ததில் மகிழ்ச்சியும் பெருமிதமும் அடைகிறேன். சர்வதேச சூழலும் இலங்கையில் ராஜபக்ஷ ஆட்சியை வீழ்த்தும் அளவுக்கு வெடித்து கிளம்பியிருக்கிற சிங்கள மக்களின் போராட்டங்களும் தமிழின தேசிய தலைவர் அவர்கள் வெளிப்படுத்துவதற்கான உகந்த சூழ்நிலையை உருவாக்கியுள்ளது. இந்த சூழலில் தமிழக தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்கள் மிக்க நலமுடன் இருக்கிறார் என்று உலகம் முழுவதிலும் உள்ள தமிழர்களுக்கு உறுதியாக தெரிவிப்பதில் நான் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். இதுவரை அவரை பற்றி திட்டமிட்டு பரப்பப்பட்ட ஊகங்களுக்கும் ஐயங்களுக்கும் இந்த செய்தி உறுதியான முற்றுப்புள்ளியை வைக்கும் என்று நம்புகிறேன். தமிழின மக்களின் விடுதலைக்கான திட்டத்தை அவர் விரைவில் அறிவிக்க இருப்பதை உங்களுக்கு தெரிவிக்கிறேன். தமிழீழ மக்களும் உலக தமிழர்களும் ஒன்றுபட்ட நின்று அவருக்கு முழுமையான ஆதரவை அளிக்க முன்வருமாறு வேண்டிக் கொள்கிறேன். விடுதலை புலிகள் வலிமையாக இருந்த காலம் வரை இந்தியாவுக்கு எதிரான நாடுகள் எதையும் தங்கள் மண்ணில் காலூன்ற அவர்கள் அனுமதிக்கவில்லை. இந்தியாவின் எதிரான நாடுகள் எதுவாக இருந்தாலும் எந்த காலகட்டத்திலும் அவர்களிடம் எத்தகைய உதவியையும் பெறுவதில்லை என்பதில் தமிழீழ தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்கள் மிக உறுதியாக இருந்தார். இப்போது இலங்கையில் ஆழமாக காலூன்றி இந்தியாவுக்கு எதிரான தளமாக அதை ஆக்கும் முயற்சியில் சீனா ஈடுபட்டுள்ளதையும் இந்து மாக்கடலின் ஆதிக்கம் சீனாவின் பிடியில் சிக்கும் அபாயம் இருப்பதையும் எண்ணி பார்த்து அதனை தடுக்கும் வகையிலான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று இந்திய அரசை வேண்டிக் கொள்கிறோம். இந்த முக்கியமான காலகட்டத்தில்
தமிழக அரசும் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கட்சிகளும் தமிழக மக்களும் ஒன்றுபட்டு நின்று தமிழின தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்களுக்கு துணை நிற்குமாறு வேண்டிக் கொள்கிறோம். இதுதான் இன்றைய முக்கியமான அறிவிப்பாகும். பிரபாகரன் அவர்களின் குடும்பத்தினர் தான் எனக்கு தொடர்பு இருக்கிறது. அந்த தொடர்பின் மூலம் நான் அறிந்த செய்திகளை அவருடைய அனுமதியின் பெயரில் இங்கே வெளியிடுகிறேன். எங்கே இருக்கிறார், எப்போது வருவார் என்பது உங்களுக்கு மட்டுமல்ல எனக்கும் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய நம்முடைய தமிழர்களுக்கும் ஆவலாக இருக்கிறது என்பது ஐயமில்லை. ஆனால் விரைவில் அவர் வெளிப்படுவார், அதை உலகம் அறிந்து கொள்ளும். இந்த உண்மையை அறிந்துள்ளதற்காகத்தான் சிங்கள அரசாங்கத்தின் உளவுத்துறையும் உலக நாடுகளின் உளவுத்துறைகளும் விடாமல் முயற்சி செய்து கொண்டிருக்கின்றன. நீங்கள் இந்த மண்டலத்துக்குள்ளே உட்கார்ந்து என்ன கேட்டது அறிந்து கொள்ள முயற்சி செய்யும். எல்லோரும் நன்றாக இருக்கிறார். முதலே சொன்ன சர்வதேச சூழல் இன்றைக்கு கனிந்திருக்கிறது. எந்த சிங்கள மக்கள் ராஜபக்சேயை ஆட்சிப்பிடத்தில் உட்கார வைத்தார்களோ அதே சிங்கள மக்கள் அவருக்கு எதிராக கொதித்தெழுந்து போராடி அவருடைய ஆட்சியை வீழ்த்தி இருக்கிறார்கள். சிங்கள மக்கள் மத்தியில் இப்பொழுதுதான் உண்மைகள் துணிய தொடங்கி இருக்கிறது. இதைவிட நல்ல சூழலில் வேறு என்ன இருக்க முடியும்? தேர்தல் சம்பந்தமாக எதுவும் கேட்க வேண்டாம். தமிழக மத்திய இணையமைச்சர் இளம்புகள் வந்து இலங்கையில் ஒரு அமைச்சர் அவர்கள் இலங்கைக்கு சென்றிருப்பது வரவேற்கத்தக்கது. அவர்கள் சென்றது அறிகிற உண்மைகள் தமிழின மக்கள் இன்றைக்கும் என்ன நிலைமையில் இருக்கிறார்கள், அவர்களின் அந்த துயரமான நிலைகளை எல்லாம் இவர்கள் அறிந்து கொண்டு பிரதமர் மோடி அவர்களுக்கும் இந்திய அரசுக்கும் தெரிவிக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். இலங்கையில வந்து சீனாவுடைய அச்சுறுத்தலுக்கு இந்தியா இந்தியா என்ன செய்ய வேண்டும் என்பது பிரதமர் மோடி அவர்கள் தான் முடிவு செய்ய வேண்டும் என்று நாங்கள் சொல்லலாம். இந்த அபாயம் இருக்கிறது, நீங்கள் அதை தடுப்பதற்குரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று நாங்கள் சொல்லலாம். அதற்கு மேல் எங்களுக்கு அதிகாரமும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. சுருக்கமாக தான் சொல்ல முடியும். இந்திய சூழ்நிலையில் அதற்கு மேல் சொல்ல முடியும். அபாயம் இருக்கிறது என்பதை இந்திய அரசுக்கு தெரியாமல் இல்லை, உணர்ந்திருக்கிறது. ஆனால் உரிய நடவடிக்கைகளை எடுப்பதன் மூலம் இந்தியாவுக்கு வருகிற அபாயத்தையும் தடுக்க முடியும், தமிழீழ மக்களுக்கும் விடுவையும்
பிரச்சனையில்